வணக்கம் நண்பர்களே, விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் வெளியே பேச மாட்டேங்கிறாங்க. கூச்சத்தால் இருக்கலாம், இல்லை ஒரு தயக்கத்தால் இருக்கலாம், பட் சில பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மக்களை குழப்பி விடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் நம்ம உட்காந்து இந்த தருணத்தில் ஆழ்ந்து சிந்திச்சோம்னா, நீங்கள் இந்த ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் சிந்திச்சு பார்த்தாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். திருப்பி திருப்பி ஒரு எனக்கு வர கேள்விகளை பற்றி ஒன்று அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். குழந்தைங்களுக்கு இந்த இந்த வாட்ஸ்அப் எப்படி ஒரு ஃபார்வர்டு வருது, இந்த சேனல் எப்படி ஒரு ஃபார்வர்டு வருது, குழந்தைங்க இறந்து போகிறாங்க, கொரோனாலாம் இறந்து போகிறாங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு பயம் கலந்த ஒரு கேள்விகள் நிறைய வருது. என்னோட கலீக்ஸ் ப்ளஸ் என்னோட டீமில் இருக்கிற பீடியாட்ரிஷியன்ஸ் அண்ட் பீடியாட்ரிக் பல்மனாலஜிஸ்ட் சென்னையிலும் சரி உலகளவுலையும் சரி எல்லாருக்கிட்டையும் ஒரு கான் கால் எடுத்து சில விஷயங்கள் சேகரிச்சிருக்கேன் உங்ககிட்ட சொல்லணும்னு. தயவுசெய்து குழந்தைங்களுக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் வரலாம், டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ் வரலாம், பட் ஆனால் தாக்கம் ஆணித்தரமாக சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட இல்லைன்ற அளவு கூட சொல்லலாம். அதான் நான் சொல்கிறது வந்து சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ், உயிர் போகிறதோ இல்லை ரொம்ப முடியாமல் போகிறது அதெல்லாம் இல்லை, வந்தால் மைல்டு சிம்டம்ஸ் போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இது வந்து டெலிகால்லே நிறைய என்னோட கலீக்ஸ் பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ரொம்ப மைனரான ஒரு விஷயமா இருக்குது, அப்படியே போயிடுது, சில பேருக்கு சிம்டம்ஸ் தெரியாமல் போயிடுது. ஸோ இதுதான் உண்மை. இதுக்கான சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் வந்து ரெண்டு ரீசர்ச் ஹைபோதிசிஸ் வந்து சொல்லப்பட்டது. ஒன்று, குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஏசி இன்னிபிட்டர்ஸ்னு சொல்லுவோம், அந்த ஏசி இன்னிபிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லங்ஸில் இருக்கும். ஸோ இந்த கொரோனா பார்த்தீங்கன்னா ஏசி இன்னிபிட்டர்ஸ் ACE2 இன்னிபிட்டர்ஸை அட்டாக் பண்ணி தான் அந்த லங் காம்ப்ளிகேஷன்ஸை உண்டு பண்ணிட்டு இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அது கம்மி அளவில் தான் இருக்குது, வளர வளர தான் அந்த ACE2 ரிசெப்டர்ஸ் அதிகமாகும். ஸோ அதனால் வந்து பாதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒன்று, ரெண்டாவது தைமஸ் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது, பட் சின்னவங்களுக்கு குழந்தைங்களுக்கு குழந்தைகள் பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு பியூபர்ட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, வயசு பிற காலம், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு டபுள் டியூட்டி பண்ணுவோம் அந்த தைமஸ் கிளாண்ட். 65 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அதோட எஃபெக்ட் வந்து கம்மியாகும். அதோட வேலை என்னென்னா முக்கியமாக தைமோசின்னு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும், அது மூலமாக டி செல்ஸ் அதாவது நம்ம இம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கிற ஒரு செல்ஸை உற்பத்தி பண்ணுது. ப்ளஸ் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் அந்த தைமஸ் கிளாண்ட். ஸோ இந்த ரெண்டு காரணங்களால் குழந்தைங்களுக்கு கொரோனா வந்தாலும் டெஸ்ட் முக்காவசி பேருக்கு வந்து வந்தாலும் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாத மாதிரி தான் இருக்குது. வந்தாலும் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் வந்தாலும் பயப்படுறது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா இந்த கரெக்டான விஷயத்தை ஷேர் பண்ணி அவங்களை பயப்படவானன்ற ஒரு நம்பிக்கையை கொடுங்க. இது உண்மை. ப்ளஸ் நீங்கள் வேர்ல்டு லெவலில் பார்த்தாலும் less than 0.1% தான் இன்ஃபெக்ட் ஐ மீன் குழந்தைங்களுக்கு இந்த டெத்துன்றது வந்து ரிப்போர்ட்டே ஆகலை. ஆக்சுவலாக காம்ப்ளிகேஷன்ஸ் சில பேர் அந்த கவாசக்கி லைக் சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது கூட ரொம்ப ரேராக கிளாரிட்டி இல்லாத ஒரு விஷயம். ஸோ தெர் இஸ் நோ கிளியர் திங் தட் குழந்தைங்க வந்து இதனால் இறந்து போயிடுறாங்கன்ற அப்படி ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் இப்போ இந்த ரெண்டாவது இந்த குழந்தைங்களுக்கு வந்து இலேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் நான் பார்க்குறேன், நிறைய இலேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு இலேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன கற்றுக்க போகிறாங்க இல்லையா, 3 to 6 months இந்த நேரத்தில் லைஃப் ஸ்கில்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். வாழ்க்கையில் எஜுகேஷன் எவ்வளோ முக்கியமோ ஈக்குவலாக லைஃப் ஸ்கில்ஸ், துணி துவைக்கிறதா இருக்கட்டும், வீடை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், வீடை சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள பராமரிச்சுக்கிறதா இருக்கட்டும், ஏன் சமைக்கிறது கூட இருக்கட்டும், ஆனோ பெண்ணோ டசன்ட் மேட்டர், இதெல்லாம் லைஃப் ஸ்கில்ஸ் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்காத விஷயங்கள் நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுக்கணும் இந்த டைமில், இந்த லாக்டவுன் டைமில். புரியுது நிறைய கஷ்டங்கள் இருக்குது, யூனோ சேலரி வேலை போனவங்க இருக்காங்க, பேரண்ட்ஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ், பட் இந்த இ வந்து ஃபண்டமெண்டல் விஷயங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதோட முடிஞ்சு போயிடும். இதே வந்து ஒரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, டூ மச் ஆஃப் ஸ்க்ரீன் டைம் இஸ் நாட் குட் ஃபார் தி ஐஸ், மூளைக்கு நல்லதில்லை, ப்ளஸ் நம்மளே அப்படி ஒரு அடிக்ஷன் வரக்கூடாதுன்னு பேசிட்டு இப்போ அப்படி பண்ண நல்லதில்லை. குடி சீக்கிரம் இந்த காலம் மாறும்னு நம்புறேன், மேபி 3 மாசமோ 6 மாசமோ குடி சீக்கிரம் ஐ திங்க் இட் வில் சேஞ்ச். நிறைய பேர் இப்போ அந்த கோவிட் பத்தி பேசி அதாவது குழந்தைங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைங்களுக்கு உலகம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச உலகம்லாம் அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறவங்க இல்லை அவங்க வளர சூழல். இந்த டைம்ல போயிட்டு ஹோப்லெஸ்ஸா நம்ம பேசி கொரோனா பத்தி இப்படி உலகம் இப்படி போச்சு அப்படி போச்சு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் நம்ம குழந்தைங்களை ஷேர் பண்ணிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை மேல நம்பிக்கை இல்லாத பயந்த ஒரு குழந்தைங்களா என்னடா ஆக போகுது உலகம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜெனரேஷன் ஒரு ஜெனரேஷனே கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஸோ அதனால எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக இருக்கு. எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அது வெளியே வர முடியும், ஹோப் ப்ளஸ் சரியான விஷயங்கள், ரூமர்ஸ் இல்லாத விஷயங்கள், பாசிட்டிவ் திங்ஸ், கரெக்டான விஷயங்கள் மட்டுமே குழந்தைங்கிட்ட பகிரணுன்றது எஸ்பெஷலி இந்த டைம்ல ரொம்ப முக்கியம். பிகாஸ் அவங்களோட மென்டல் டெவலப்மெண்ட், மென்டல் மெச்சூரிட்டி சின்ன குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி இதுதான் அடித்தளமே. இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப பயந்து தப்பு தப்பான விஷயங்கள்லாம் பேசி புலம்பிட்டே இருந்தீங்கன்னா குழந்தைங்களோட வாழ்க்கை ப்ளஸ் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் பாதிக்கிற அளவுக்கு விஷயங்கள் நடக்கலாம். ஸோ தயவுசெய்து அதை பண்ணக்கூடாது நண்பர்களே.